எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல சிவபெருமானின் பரிபூர்ணமான அருளை பெற பிரதோஷ வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்ற தகவலை பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இசனக்குரிய அஷ்டவிரத பிரதோஷ விரதம் மிக முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க. சிவபெருமானை 33 கோடி தேவர்களும் வந்து பூஜை செய்து வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறும் காலமாக பிரதோஷ காலம் சொல்லப்படுது. பிரதோஷ காலமான மாலை 4:30 முதல் 6 மணி வரையிலான காலத்திலேயே சிவபெருமான் பார்வதி தேவியோடு நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையில் ஆனந்த தாண்டவம் ஆடி காட்டி மகிழ்வித்ததாக புராணங்களும் சொல்லுது. இதனால பிரதோஷ காலத்தில் நாமும் விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்தால் ஈசனின் பரிபூர்ண அருளை நம்மாலும் நிச்சயமாக பெற முடியும். சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக இருக்கப்படும் முக்கியமான விரதங்களில் பிரதோஷ விரதமும் ஒன்று என்பது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். ஒவ்வொரு மாதமும் வரும் திரையோதசி திதியில் மாலையில் ஈசனுக்கு நடைபெறும் பூஜையே பிரதோஷ பூஜைன்னு சொல்லப்படுது. வளர்பிறை தேய்பிறை என்று ஒரு மாதத்திற்கு 2 பிரதோஷங்கள் வருவதும் உண்டு. ஜூலை மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை பிரதோஷம் வந்திருக்கு. இது தேய்பிறையில் வரும் கிருஷ்ண பக்ஷ பிரதோஷம். பிற என்றால் நீக்குவது என்று பொருள். தோஷம்னா கர்ம வினைகளால் ஏற்படும் துன்பங்களை குறிப்பதுன்னு பொருள். முற்பிறவி கர்மாக்களால் தொடரும் பாவங்கள் துன்பங்கள் போன்றவற்றை நீக்கும் விரதத்திற்கு தான் பிரதோஷ விரதம்னு பேரு. இரவின் ஆரம்பம் மாலையோடு தொடர்புடையது போன்றனவும் பிரதோஷத்தை குறிப்பதாகவும் சொல்லப்படுது. திரையோதசி திதியில் சூரியன் மறைவதற்கு 1.5 மணி நேரத்திற்கு முந்தைய காலத்தை பிரதோஷ காலம்னு சொல்றோம். இது சிவ வழிபாட்டிற்கு உரிய காலம். சந்தோஷம் மன நிறைவோடு சிவபெருமானின் அருளையும் தந்து இறுதியில் முக்தியையும் தரக்கூடியதுதான் பிரதோஷ விரதம். பிரதோஷ நாளன்று சிவபெருமான் பார்வதி விநாயகர் மற்றும் நந்தியை வழிபாடு செய்யணும். பால் தண்ணீர் கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யணும். ஒரு கலசத்தில் தண்ணீர் நிரப்பி அதன் மீது அருகம்புல் பரப்பி அதற்கு மீதாக தாமரை பூ வைத்து வழிபாடு செய்வதும் நல்லது. மலர்கள், வெற்றிலைப்பாக்கு, காசு, அரிசி போன்றவற்றை ஈசனுக்கு படைத்து வழிபடணும். ஒரு தீபம் ஏற்றி வைத்து சிவனின் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திர மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்யணும். இப்படி செய்யறதுனால ஈசனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மகா மிருத்யுஞ்சய மந்திரம். ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உர்வாருகமேவ பந்தனான் இமிருத்யோர் மூஷியம் அமிர்தாத். இந்த மந்திரத்தின் பலன்கள். மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமான இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தா நமக்கு நோய்களே வராது. வந்த நோய்களும் நிச்சயம் குணமாகும். தீய சக்திகள் எதுவும் நம்மை நெருங்காது. ஈசனின் பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும். மனம் அமைதியடையும். மரணத்தில் இருந்தும் இந்த மந்திரம் நம்மை பாதுகாக்கும். துன்பம் மற்றும் மன அழுத்தத்தை இந்த மந்திரம் நிச்சயமாக நீக்கும். ரிக் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த வேளையில் தொடர்ந்து ஜபம் செய்துகிட்டே வந்தா அதனுடைய பலன் பல மடங்காக அதிகரிக்கும். இந்த மந்திரத்தை உடல் நலம் பாதிக்கப்பட்டவரின் அருகில் அமர்ந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாலே மரணப்படுக்கையில் இருந்தும் மீண்டு வர நிச்சயமாக இந்த மந்திரம் உதவி செய்யும். அகால மரணம், விபத்து போன்றவற்றில் இருந்து நம்மை காக்கும் சக்தி கொண்டது இந்த மந்திரம். இறைவனை முழுவதுமாக சரண் அடைவதே இந்த மந்திரத்தின் பொருள் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்.